โอมากติชัยนะมะ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 อันบุลเปรียรุกเลตายมาร์เลวานักกรรมวารันโดรุมนัดเวรกันได้ญาณีกลินปารายนุกเลยทรณดิเกตุวันดัลทุกอย่างนั้นไม่ยุ่งดักญาณีกลิทุกอย่างทีมปรินเดวรกลิทุกอย่างมาวรกุทเทียอารุลกระดาชัตตาลทูรุบุมไอดุลิรุมเสยุมอาบลอัตุลลาวรุกลญาณีขลทุกลาญาณีขลุมทิรุมลาราย์ทิรุมลาเดียวรายันดานเชรีมานิกาวาธนานดานเชรีจินญาณธรรมดานนารีรามลิงิสามีอันเชรีอภิยานดานทุกลาวรุมบุรีวัลลามีวุลลาวรุอันบริปามาดามุนสันนิพุลวอรุบารีวอรุบารีปุรินดุกุลเดลเล่ปุณียมาคานาวันีมานิวีปุรินดุกุลเดลมานิวีเอคานามุนปุรินดุกุลปรชนีเยอร์กาอันนั้นไอ้ตั้มบีปุรินดุขุลเดลตั้มบีอันนั้นปุรินดุขุลเดลปัญหาเยอะอีกครับนันบารุคุลนันบารุคุลโอรุวารีโอรุปุรินดุขุนดาลังเกปัญหาอีกครับเวลสีเอรวันีมดราลีปุรินดุขุนดาลปุรินดุขุนดาลุมดราลีเวลสีวันปุรินดุขุนดาลุมปัญหาอีกครับโอรุมาดัตติปัตติมัตตาวันปุรินดุขุนดาลังเกปัญหาอีกครับโอรุจาดีปัตติมัตตาโอรุจาดีมัตตาโอรุจาดีปุรินดุขุนดาลปัญหาอีกครับอพปัญหาอย่างเกปุรินดุขุลลามัยஅவன் வேற்று அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்றெல்லாம் சிந்திப்பதே புரிந்து கொள்ளாமல் தன்மை. புரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள். உயர்ந்தோகலம் என்று சொல்லப்பட்ட ஆரியர்களாக இருந்தாலும் சரி தாழ்ந்தவர்கள் தான் சரி எல்லாம் ஒரே பிறப்பின் தன்மை உள்ளவர்கள் என்று புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் விகல்பம் வேற்றுமை உண்டாகும். ஆக இந்த புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆசான் மாணிக்கவாசர் அருளியிருந்தால் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் நியாயமான வியாபாரமா இது லாபம் கிடைக்குமா என்பது புரிந்து கொள்ளலாம். நம்ம பேசுகின்ற பேச்சு மற்றவர்கள் மனம் புண்படுமா புண்படும் என்று புரிந்து கொள்ளுதல். அப்போ பேசும்போது இப்படி பேச வேண்டும் என்று சிந்தித்து பேசுவதற்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். நம்ம யார், ஏன் நமக்கு கொணக்கேடு வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் கோபம் வந்தது, ஏன் பொறாமை வந்தது, ஏன் மற்றவர்களை புறஞ்சொல்கிறோம், ஏன் மற்றவர்களை குறை காணுகின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த புரிந்து கொள்ளுது என்பது சாதாரண அறிவல்ல, பெரிய அறிவு, பேரறிவு. ஆக இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் யார், மாணிக்கவாசகன் யார், திருமூல தேவர் யார், அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்லவா? புரிந்து கொள்வதற்கு எப்படி எப்படி பூஜை செய்யணும்? இப்போ திருமூலை தேவர் இருக்கிறார், நடந்தால் மழை பொடிபடும். அவர் நடந்தால், மாணிக்கவாசகர் இருந்தாலும் சரி தாய்மான சாமி இருந்தாலும் திருமூலர் இருந்தார், நடந்தால் மலைகள் பொடிபடும். அவ்வளவு வல்லம் உள்ளவர்கள். அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயமாவது அவரை நேரடியாக நாம் பார்க்க முடியும், பார்க்க முடியாதவர்கள், ஆனால் சிந்தித்தால் உடனே வருவார்கள். அப்போ அது நான் திருமூலை தேவனை அல்லது மாணிக்கவாசனை கேட்கும், உன்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏழை அவை அதை கேட்பான், இதை கேட்பான், செல்வ வேண்டும் என்று கேட்பான், என்னை புரிந்து கொள்ளுகிறாள். அப்போ என்னை புரிந்து கொள்ள வேண்டால் என்னவோ இப்போது சிந்திக்க வேணும், என்னையே சிந்திக்க வேணும்னு சொல்வார். சிவன் அவனின் சிந்தை நின்று அதனால் அவன் அவர்களாலே அவன் தாள் பண்ணிதனர். சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால். அப்போது என்ன செய்கிறான் ஞானிகள்? இப்போ சிவபெருமான் என்று சொல்லப்பட்டது யாரும் இல்லை, மனிதன் தான், கடவுள், கடவுள் ஞானிகள் தான். சிந்திக்க சிந்திக்கும் போது சிந்தையில் நிற்கின்றான் அவன். அருள் தானே வருது. சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால், நிற்பதனால் தான் அவன் அவர்களால் அவன் தாழ் புனிந்தனர். இப்போ திருமூல தேவன் மாணிக்கவாசகன் நினைக்கின்றோம், அவர் சிந்தையில் இருக்கிறார். நமக்கு துன்பம் வரும்போது தான் சிந்தையில் நினைப்போம். அது ஞானிகள் துன்பம் வருவதற்கு முன்னே சிந்திப்பார்கள். அப்போ ஞானிகள் மாணிப்ப ஒவ்வொரு மகான்களும் பக்தி செலுத்தி தான் வந்திருக்கிறார்கள். அப்போ பக்தி செலுத்த செலுத்த அவன் அருள் தானே வரும்னு சொல்லுவான். சிவன் அவன் சிந்தையில் நின்றாதனால், நின்றதனால், நின்றது உறுதியாக நின்றிருந்தார். நேயத்தே நின்ற நிமலன் அடி போட்டினார். நேயம்னு நட்பு,
நின்றவன் உறுதியாக நின்றவன் ஏன் ஏன் உட்காரக்கூடாதுன்னா அவன் பழைய பேத்துக்கு பழைய இடத்துக்கு போறவன் ஆனால் நின்றார் சிவன் அவன் சிந்தையில் நின்ற அதனால் இங்கே நேயத்தில் நின்ற நிமலன் அடி போட்டினார் அப்போ நின்றவன் ஒரே இடத்தில் நின்றவன் உறுதியாக நின்றவன் அவன் சிந்தையில் நின்றவன் சிந்தையில் எப்போது நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஞானிகளை அப்போ தினமும் தினமும் பூஜை செய்தால் நீ எப்படி பூஜை செய்யறா என்ன பொங்கு புளியோரை வைத்து பூஜை செய்தா மாணிக்க வாசகா நீ எல்லாம் பெரியோரையா எம்மையும் என்னையும் என்னையும் உருட்டாக மதித்து அருள் செய்வன் கேட்பதான் சிந்தையில் நிற்பது சிந்தையில் நினைக்க சிந்தையில் நிறுத்தி வைப்பது அல்லது சிந்திப்பது நாமத்தை சொல்லுதல் நான் தொடர்ந்து நாமத்தை சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு அவர்கள் அருள் செய்வார்கள் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் அவரை புரிந்து கொள்வதற்கு அவர் ஆசி வேண்டும் அவர் திருவடியை பூஜை செய்ய வேண்டும் அப்போ திருவடி பூஜை செய்தால் என்ன ஏற்படும் திருவடியை சிவ திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கின்றான் யார் திருவடி அது புனிதவான் புண்ணியவான்கள் மரணமில்லா பெருவால் பெற்றவர்கள் எக்காலத்திலும் அழியாத பேராற்றல் பெற்றவர் அழியாத வரம் பெற்றவர்கள் அவர்கள் திருவடி பூஜை செய்தால் திருவடி திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும் சவமாக போகக்கூடியவனை நோயும் பிணியும் வறுமையும் பிரச்சனையும் உரிய இவன் சிவமாக வேண்டும் அவமாக போகக்கூடாது மீன் போகக்கூடாது திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும் யார் திருவடி திருமலை தேவர் திருவடி இருந்தாலும் சரி திருஞான சம்பந்தர் திருவடி இருந்தாலும் சரி மாணிக்க வாசகர் இருந்தாலும் சரி ராமலிங்க சமயம் அதுதான் நம்ம சிவமாக்கு விக்கும் சிவம் என்பது அழியாத ஒன்று அது ஞானத்தால் திருவடியை தொழில் திருவடியை வணங்கி ஆட்சி பெற வேண்டும் என்ற ஞானம் வேறு கதி இல்லை அவர்களுடைய திருவடி தான் நமக்கு துணை என்று எண்ணுகின்ற ஞானம் திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கணும் இப்போ நம்ம போகிற சிவலோகம் இல்லை அவலோகம் சுடுகாடு சிவலோகம் என்பது என்ன என்றால் அது சொல்லவொன்னா பெருமை தரக்கூடிய ஜோதி புருமத்தில் தோன்றுவது அந்த சிவலோகத்துக்கு போகலாம் திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் அவர்கள் அந்த அந்த இடம் அந்த உலகம் இந்த தேகத்தை கொண்டு போக முடியாது அப்போ எந்த தேகத்தை கொண்டு போவது இந்த தாய் தந்தையை அடுத்த தேகத்தை திருவடி துணை கொண்டு இடகளையும் பின்களையும் சுழிமுனையில் செலுத்தி வைத்தால் தேகம் மாசு நீங்கும் தேகத்திற்கு களிமு நீங்கும் கழிப்பு நீங்க கிளம்பி நீங்க நீங்க அப்போது அந்த இடத்துக்கு போகலாம் சிவலோகம் போகலாம் அந்த களிம்பு களிம்பு நீங்கும் வரையில் யாரும் சிவலோகம் போக முடியாது அப்போ சிவலோகம் எங்கே இருக்குண்ணா புருவமத்தியில் ஒரு ஜோதி தோன்றும் இடகளையும் பின்களையும் ஒன்றுபட்டால் தேகமாசு நீங்கி தேகத்தினுடைய களிம்பு நீங்கி ஜோதி தோன்றும் அந்த ஜோதி தான் மனிதனை அழியாத ஒரு வாழ்வு தரும் அது மரணமில்லா பெருவ தருவதாகும் அது சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோக திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் சிவமாக்கி தெய்வத்தை தெய்வத்தன்மை உண்டாகும் அப்போ தெய்வத்தன்மை உண்டாக அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கணும் சிவலோகம் போகும் சிறைமலை மீட்கினார் அப்போ எதுக்கு இந்த மனிதனுடைய சிறைமலை மீட்குதல் சிவலோகம் சேர்தல் எப்படின்னா அன்பு உறுந்திய வாழ்க்கை ஞானிகளை வணங்க வணங்க இந்த வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பறிவு உண்டாகும் அப்போ ஞானிகளை வணங்கினா என்ன ஏற்படும்னா முதல் ஜீவகாரணியம் உண்டாகும் ஜீவகாரணியம் இருந்தால்தான் மனிதன் சிவமாக்கலாம் அப்போ அப்போ வணங்க வணங்க பூஜை செய்ய இப்போ திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கணும்னா இப்போ மனிதன் வன்மனமாக இருப்பான் என்ன காரணம் உபதேசம் இல்லை ஞானிகள் ஆசி இல்லை வன்மனா பொருள் வெறியனாக இருப்பான் காமுகனாக இருப்பான் ஜாதி வெறியனாக இருப்பான் மத வெறியனாக இருப்பான் மூர்க்கத்தனமாக இருப்பான் வஞ்சனையே செய்வான் புறங்கூறுவான் பொய் சொல்லுவான் இப்போ வாழ்க்கை நாள் பூராவுமே அவனுக்கு அவனை பற்றி சிந்திக்க அவனையாக சிந்திக்க முடியாது அப்போ அந்த அந்த அன்புணர்ச்சி மிகுந்திருந்தால் ஞானிகள் ஆசி இருந்தால் என்ன இருப்புன்னா இது போன்ற கொனைக்கட்டு இருக்காது பொருள் வெறி இருக்காது பொருள் தேவை ஆனால் பொருளை பற்றி புரிந்து கொள்கின்ற பண்பு வரும் திருவடி ஞானம் என்ன தினம் பூஜை செய்ய என்ன இருப்பா இந்த பொருள் அழியக்கூடியது பிரச்சனத்திற்கக்கூடிய கருவியை தவிர அது பிறவி பண்ணிக்கு மருந்தல்ல என்று அறிகின்ற அறிவு தான் அதுதான் ஞானம் இந்த பொருள் நம்ம பிரச்சனை இருப்பது வீடு கட்ட உதவும் நிலம் வாங்க உதவும் கார் வாங்கலாம் சுவையான உணவு உணவு வாங்கினா சரி அது அன்றாட பிரச்சனைகள் பிரச்சனத்திற்கு கருவி தான் அது ஆனால் அந்த பொருளை பற்றி உணர்கின்ற உணர்வு எதுவோ அதான் ஞானம்னா அது எப்போது வரும் பொருளாதாரத்தை கண்டு மயங்காதவர் யார் பொருளாதாரத்தை இப்போ கோடிக்கணக்காக பொருள் இருக்கும் அது பெரிய பற்று இருக்காது ஞானிகள் அப்படி தான் இருப்பார் பத்திரகிரி இப்போ அதிவீரராம பாண்டியன் எல்லாம் பெரிய இது மன்னர்கள் அதில் பொருளாதாரத்தையும் உருண்டு பெருளுவார்கள்
அதிலே கிடப்பான். ஆனால் அது பற்று இருக்காது. இந்த அறிவு எப்போ வரும்? ஞானிகள் ஆட்சி இருந்தால் தான் வரும். திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும். இந்த பொருளாதாரம் நம்மை உயர்த்தாது, ஆனால் உயர்த்தும். எப்படி உயர்த்தும்? இந்த பொருளை கொண்டே அறப்பணிகள் செய்து ஜென்மத்தை கடத்தியேற்றி கொள்ள வேணுமுறை என்ற அதுதான் ஞானம். இந்த பொருள் நமக்கு கிடைத்த ஒரு பிறந்த ஒரு சிறந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கொண்டு ஜென்மத்தை கடத்தியேற்றி கொள்ள வேணுங்கிற ஒரு ஞானம், அதான் திருவடி ஞானம். இது திருவருள் துணை இல்லாமல் வரவே வராதுனா அதுக்கு தான் ஆட்சி வேண்டும். இப்போ இதை உடனே நான் புரிந்து கொள்ளவன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வணங்க வணங்க பூஜை செய்ய மாணிக்க திருவடிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த உணர்வு வரும். பொருளாதாரம் ஒரு ஒரு பொட்டல்ல, ஆனால் உண்மைதான், நமக்கு அது தேவைதான். ஜென்மத்தை கடைத்தேற்ற பயன்படும் பார். சரி, இந்த உடம்பு பயனுள்ளது தான், இல்லறத்தை நடத்தலாம். இந்த உடம்பு எப்படி பயன்படுத்துவது அது ஆசான் சொல்ல வேண்டும். இப்போ தினமும் திருஞான சம்பந்தரையும் திருமூல தேவையும் பூஜை செய்தால் உடம்பை பக்குவமாக பயன்படுத்துவான். மலரினும் மெல்லியது காமன் நான் வள்ளுவன். இந்த உடம்பை முறையோடு பண்படுத்தல், இந்த உடம்பை முறையோடு இல்லறத்தில் இருந்தாலும் சரி முறையோடு பயன்படுத்துகின்ற பண்பு தெரிய வேண்டும் அவனுக்கு. அதுக்கு ஞானம் வேண்டும். இந்த உடம்பு அசுத்த தேகம்தான். குடும்ப இல்வாழ்வுக்கு குடும்பத்தை ஈடுபடாவிட்டால் உடம்பில் அசுத்தம் சேர்ந்து விடும். இந்த தேகம் மாசுள்ள தேகம். குடும்பத்தை ஈடுபடும் பெண் உறவு கொள்ளாவிட்டால் உடம்பு கெட்டுவிடும். இதை பற்றி அறிவதற்கும் ஞானம் வேண்டும். உடம்பை பற்றி முத பொருளை பற்றி அறிந்தோம். இந்த உடம்பு எதற்கு வந்தது? ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்தது. இந்த உடம்பை காமத்துக்கு பயன்படுத்துவார்கள். காமத்துக்கு பயன்படுத்தினாலும் அது போக்கிலேயே சென்று உடம்பை காப்பாற்றிக் கொள்வார்கள். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தன்னு சொல்வான். அப்போ பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். கிடைத்துள்ள போதே, பொருள் கிடைத்த போதே நல்ல நற்காரியம் செய்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு சிறப்பறிவு, அதை ஞானம். அடுத்து உடம்பை முறையோடு பயன்படுத்திக் கொள்ள நீடி ஆயுள் பெற வேண்டும். அப்போ புலால் உணவு மறுத்தல், அளவோடு சாப்பிடுதல், சைவ உணவு அளவோடு சாப்பிடுதல், நேர நேரத்து தூங்குதல், 6 மணி நேரம் நன்றாக தூங்குதல், தேவையில்லாத சிந்திக்க மாட்டார்கள். அப்போ தேவையில்லாத சிந்தனைகள், மிகுதி உணவு, தூக்க அழகு உடந்து தூங்குதல், அல்லது தூங்காதிருத்தல், ஓய்வு எடுத்துக் கொள்ளாதிருத்தல். உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும், உடம்பை வளர்க்க வேண்டுங்கிற ஞானமே சிறந்த ஞானம். பொருளாதாரத்தை பற்றி சொன்னோம். உடம்பு, இந்த உடம்பை காப்பாற்றி கொள்கின்ற பண்பு 90 வயசு வாழ வேண்டும். அவர் என்ன செய்வான்? காலை ஒரு நேரத்தை நிறுத்துவான், மதியமாக தான் சாப்பிடுவான். விஷயம் தெரிஞ்சவன் தான் காலையில் சாப்பிட மாட்டார். ஏதோ ஒரு கால் லிட்டர் பால் சாப்பிடுவார். காலையிலையும் சாப்பிட்டும் மதியமும் சாப்பிட்டு இரவும் சாப்பிட்டு என்னன்னா உடம்பை காப்பாற்றான இல்லை, உடம்பை கெடுத்து கொள்ள போகிறான்னு அர்த்தம். அப்போ பசித்த பின் அளவோடு சாப்பிடுதல். இந்த அறிவு எப்போ வரும்? அறுசுவை கண்டு மயங்கின்ற அறிவு இருந்தால் என்ன செய்ய முடியும் அவன்? அப்போ திருவடி ஞானம், திருவர் ஞானிகள் பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? உடம்பை அறிந்து இந்த உடம்புக்கு எந்தெந்த உணவு பொருந்தும் என்று ஆராய்ந்து அந்த உணவு மட்டும் சாப்பிடுவான். அற்றதறிந்து கடைபிடித்து மாறில் தூக்கி துவர பசித்தன வள்ளுவன். அந்த இந்த உடம்புக்கு இதுதான் பொருந்தும், இந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லை, இந்த நேரத்தில் நம்ம புரோட்டா சாப்பிடக்கூடாது, 10 மணி 11 மணிக்கு புரோட்டா சாப்பிடுவான். உடம்பை பற்றி உடம்பை காப்பாற்றுவான் அவன், சுவையில் அடிமையாகின்றான். சுவையிலே மயங்கி சுவையில் அடிமையாகுவான். சுவையில் அடிமையாகி கண் மிகுதியாக உண்பான், பசி இருக்காது அவனுக்கு. அந்த அறிவு, இந்த உடம்பு நமக்கு தேவை, இந்த உணவு அவசியம், பசித்த பின் சாப்பிட வேண்டும். அது அளவான உணவு, அளவான சுவை. அதுக்கு மேலே அது அதை பற்றி அறிகின்ற அறிவு, முதல் சாப்பிட்றது பற்றியே அறிகின்ற அறிவு சிறந்த அறிவு. எந்த உணவு சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட ஆகாது ஆகும் என்று உரைகின்ற அந்த ஞானம் வேண்டும். அதை பற்றி அறிகின்றவன் தான் நீடி ஆயுள் பெறுவான். நீடி ஆயுள் பெறுவது எதற்கு? பங்களா கட்டிக்கிட்டு வர்றதுக்கா? இல்லை. அறிவுள்ளவர்கள் நீடி ஆயுள் பெறுவது இந்த தினமும் பூஜை செய்து கிடைத்திருக்கிறியோ மாவட்ட பேரும் கிடைத்திருக்கு. இந்த உடம்பை தக்கவாறு பயன்படுத்தி நாளுக்கு நாள் ஒரு பக்கம் புண்ணியமும் ஒரு பக்கம் பூஜை செய்து ஆசி பெற்றுக் கொள்வார்கள். ஒரு காலத்தில் மீண்டும் பிறப்பான் அவன், 90 வயசு வாடுகிறான், 20, 25, 30 வயசில் ஆரம்பிக்கிறான் பூஜை. உடம்பை பற்றறிந்து உயரை பற்றிகிறான். அப்போ 90 வயசில் ஆரம்பி 20, 25 வயசில் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான். என்னை கேட்கின்றான், நான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், நான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், உயிரை பற்றியும் உடம்பை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நான் புரிந்து கொள்ள வேண்டும், என் மனைவி பிள்ளைகள் சுற்றத்தார்கள் அண்ணன் தம்பி மாமத்தின் உலக மக்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வதற்கு அருள் வேணும்னு கேட்பான். பிறகு என்ன செய்வான்? தொடர்ந்து இப்படி உடம்பை பாதுகாத்து பூஜை செய்து இதே பூஜை செய்து என்ன செய்வான்?
in the Dekum, Kamadekandan, the Dekatur Yelbu, Kamadekandan, Mindum Perandal, Mindum Parapan, Yana Urgen Matur Muriat, Mindum Perandal, Peranda Vodani, Patu Idli of Nukanandru, Patu Isle, Yanandru, Yenda Yenakarnam, Munjen Matur Tunu, Rizavulum, see that the Tundu, Chak, and the Bujayim, Anadanamum, Punyam, Marupum, Sendanal, or the Anma Patinicum. உடம்பு தாங்கி கொண்ட அந்த உடம்பு தாங்கி இந்த செய்யக்கூடிய இந்த புண்ணியம் உயிருக்கு ஆக்கத்தை தரும் உயிருக்கு லாபத்தை உண்டு பண்ணும் உயிருக்கு லாபத்தை உண்டு பண்ணதனால் உடம்பு அழிந்து போகும் உடம்பு 90 வயசுலும் துணை இருந்ததல்லவா 90 வயசுலும் இந்த உடம்பு துணை இருந்ததனால தான் உயிருக்கு ஆதாயம் தேட முடிந்தது உயிருக்கு ஆதாயம் தேடினால் அந்த ஆன்மா புண்ணியத்தோடு செல்லும் இந்த ஆன்மா பிரிந்த பின் ஓராண்டு ஒரு ஆன்மகனோடு ஒருவனோடு தாங்கி சார்ந்திருக்கும் புண்ணியவானை சார்ந்திருக்கும் புண்ணியம் செய்ததனால் புண்ணியவனை சார்ந்து ஓராண்டு சார்ந்திருந்து அந்த புண்ணியவானுடைய குணங்கள் பண்புகள் அத்தனையும் உனக்கு வரும் பிறகு பிறப்பான் 10 வயது வரும்போது பிறக்கும்போதே அந்த பெருந்தன்மை புத்தி இருக்கும் ஞானத்தை பற்றி அறிவான் முதல் ஜென்மத்தில் புண்ணியமும் உடம்பை பற்றி அறிந்து பூஜை செய்தான் பிறகு பிறந்தவுடன் அவனுக்கு உடம்பை பற்றியும் உயிரை பற்றியும் இந்த தோட்டு வித்த இயற்கை பற்றி அறிந்து கொள்வான் அதுக்கு ஞானிகள் ஆசி இருக்கணும் அப்போ என்ன செய்வான் பிறகு அந்த அடுத்த ஜென்மத்தில் தொடர்ந்து என்ன செய்வான் உடம்பை காப்பாற்றிக் கொள்வான் அவன் தான் உடம்பை காப்பாற்றிக் கொள்வான் முதல் ஜென்மத்தில் உடம்பு துணை கொண்டான் உடம்பு துணை கொண்டு ஜென்மத்தை புண்ணியத்தையும் புண்ணியத்தையும் அவனையும் தேடி கொண்டான் பிறகு இந்த உடம்பை மாசான தேகம் என்றும் இதற்கு யார் துணை வேணும்னா அதே திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தினா தின்ம உறுதிமிக்க சித்தினா அப்போ சிறைமலை மீட்கும் முதல் ஜென்மம் முடிந்தது திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் அடுத்தது சிறைமலை மீட்கும் இந்த ஆன்மாவை பற்றி இருப்பது தொடர்பு பிடித்து கொண்டிருப்பது எதுனா இந்த உடம்பு மும்மலமாகிய தேகம் அந்த மும்மலம் எப்படி வந்தது பசி வந்தது பசிக்கு சாப்பிடுகிறோம் சாப்பிட உணவு சத்து அசத்து பிரிக்கும் சத்து சத்து விட்டு அசத்து வெளியே தள்ளும் இந்த சத்து 72,000 நாடி நம்பருக்கும் முறுக்கேற்றும் இந்த 72,000 நாடி நபர்களும் மனம் புத்தி சித்து அகங்காரமாகி அந்தகங்களை தூண்டும் அப்போ மெய் வாய் கண் மூக்கு என்று தன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட ஐம்போல என இயக்கும் அந்த இயக்குதனால் என்ன ஏற்படும் இந்த ஒரு இயல்பு அப்போ என்ன சொல்கிறார்கள் இந்த இந்த உடம்பை அந்த அது மாதிரி இயக்கிக்கிட்டு இருக்கும் அந்த இயக்கத்திற்கு காரணம் பசியா உணவா இயற்கையா புரியாத புதிராக இருக்கும் இது அப்போ என்ன செய்கிறான் அந்த அந்த செயற்கையாக சைவ உணவு முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் அருள்பலம் இருக்குது அவனுக்கு உணர்கிறான் இந்த உணவு தான் நமக்கு பொருந்தும் காய் சித்திக்கு இந்த தேக மாசு நீங்குவதற்கு சுத்த சைவ உணவு பால் உணவு உப்பிலா உணவு சாப்பிடுவான் சாப்பிடு சாப்பிட 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 உடம்பு தேக மாசு நீங்கும் அப்போ என்ன செய்யும் மூலக்கணல் தோன்றும் இப்போ அவன் செய்வான் தலைவன் வருவான் திருமல தேவனும் மாணிக்கவாசர் வருவான் முன் ஜென்மத்தில் நம்ம திருவடி பூஜை செய்தவர்கான் முன் ஜென்மத்தில் பூஜை செய்தனால் இவனுக்கு வாசி நடத்தி தருவன் வருவார்கள் பெரியோருக்கு வருவார்கள் வந்து எடைகளையும் பின்களையும் சேர்த்து புருமத்தை செலுத்தி விடுவார்கள் வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியிலிங்க வருவாடினார் அப்போ புருமத்தில் வாசி செலுத்தி என்ன செய்வார்கள் இந்த காற்று புருமத்தை ஒடுங்குகின்ற காற்று மூலாதாரத்தில் தங்கியிருக்கும் தங்குகின்ற காற்று தேக மாசை நீக்கும் தேக மாசை பைய பைய அணு அணு அணுவாக தேக மாசு நீங்கி இந்த தேகம் 1008 மாற்று ஒளி உடம்பாக மாறும் அப்போ சிறைமலை நீக்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீன் நீக்கும் சார் அப்போ என்ன செய்யும் தேகம் தேகத்தில் பசி அடங்கும் அமிதபானம் சிந்தும் அமிதபானம் சிந்த 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 என்னாகும் பசி அற்று போகும் பசி இருந்தால் தானே அங்கே மும்மலம் இருக்க முடியும் மலை ஜல சிக்கலாம் பசியே இருக்காது அப்போ என்ன செய்வார் இதை இதுதான் சிறைமலை மீட்கும் பசி இல்லை அங்கே மலம் இல்லை தேகம் இந்த தேகம் எப்படி இருக்கும் என்றால் எடை குறைந்து ஜோதி உடம்பாக மாறும் அப்போ அதுக்கு தான் சொல்கிறார் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி உறுதிமிக்க ஞானம் இதுன்னு கேட்டார் ஏன் திருமலை தேவர் சொன்னார்னா ஏயா போட்டு வாழிட்டுருங்க ஏன் அங்கே இங்கே ஏன் அலைஞ்சிட்டு இருக்க ஒன்று என் திருமலை தேவன் என்ன 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 என்னுடைய திருவடி எப்படி என்னுடைய திருவடியை பூஜை அல்லது மாணிக்கவாசன் எல்லாம் நாங்கள் கொண்டு தான் அத்தனை பேரும் அத்தனை பேரும் காமத்தேகத்தை பொடி பொடியாக்குனவர்கள் அத்தனை பேரும் ஆற்றல் பெற்றவர்கள் மிக மிக அன்புள்ளவர்கள் கருணியே வடிவானவர்கள் ஆக எங்கள் திருவடியை பூஜை செய்யாமல் ஒருவனுக்கு என் முன்னேறவே முடியாது உனக்கு அன்புணர்ச்சி வேணுமா ஜீவதைவம் இருக்கணுமா மாணிக்கவாசன் ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசன் திருவடியை பூஜை செய்தனால்தான் ஜீவகாரண்யம் வந்தது ஜீவகாரண்யம் இல்லாதவனுக்கு ஞானமே இல்லை ஜீவகாரண்யம் வரவில்லையே பிற உயிர்கள் பட்டால் பிறகு துன்பப்பட்டால் உணர முடியவில்லையே என்ன காரணம் வன்மனம் அஞ்சான காசம் அறியாமை மூர்க்கத்தனம் இருக்கு
அப்ப என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு உண்டா உபாயம்னா என்ன? போய் என்ன பாறையில் முட்டிக்கிறதா? திருவடியை புரியுது. இப்போ அன்பு அன்புக்கு அன்பு வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகள் திருவடியை பூஜை செய்தால்தான் அந்த அன்பு உணர்ச்சி வரும். அன்பு உணர்ச்சி இல்லை என்றால் நிச்சயமாக ஜீவகாரண்யம் வராதெங்க. அப்போ பிற உயிர்கள் இப்போ மனைவியை கொடுமை செய்வான் கணவன், உணரவே முடியாது. அவர் ரொம்ப கொடுமைப்படா, ஐயோ என்று அலறுவார், கேட்க அவன் காதில் உழுவார், உழுவும் அவன் காதில் அவன் உணர முடியாது. அவனால் அவ்வளவு மூர்க்கத்தனம். நம்மால் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட படுவான், உணர முடியாது. உணர முடியாதுக்கு என்ன காரணம்? உணர முடியாமல் இருக்குது. அவ்வளவு மூர்க்கத்தனம், அவ்வளவு கொடுமையான மனசு. அந்த கொடுமையான மனசு கொண்டு என்ன செய்ய முடியும்? அப்போ தலைவனை கேட்கிறேன், என்ன ஐயா எனக்கு வன்மனம் இருக்குது, எனக்கு வன்மனம் இருக்கு, என்ன செய்வன்னு கேட்கும். தலைவனை வணங்கினால் என்னாகும்? இந்த நல்ல மென்மையான அறிவு வரும். அப்போ மென்மையான அறிவு உள்ளவன் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதுதான் ஜீவகாரண்யம், அல்லது மனித நேயம், அல்லது மனிதம் ஜீவத்தைவம். ஜீவத்தைவுக்கு திருவுரு துணை இல்லாமல் ஜீவத்தை வரவே வராது. யாரோ ஒரு ஞானிகள், கருணியே வடிவான ஞானிகள், ஆசை இல்லாமல் ஒரு உன் ஜீவத்தைவே வராது. ஜீவத்தைவில்னா இங்கே வேலையே இல்லடா. ஜீவத்தைவு இருக்கணும். என்ன செய்யணும்? அது மகான் மாணிக்க வாசனாக இருக்கணும், அல்லது ராமலிங்க சாமியாக இருக்கணும், அல்லது திருமலை தேவனார் அவருடைய திருவடியை பூஜை செய்யாமலும் ஒரு ஜீவத்தை வராது. ஜீவத்தைவனாலும் எங்கள் வேலையே இல்லைடா. ஜீவகாரணியாளவனுக்கு வேலையே இல்லை. ஜீவகாரணியமாக ஞான விட்டு தரவுன்றா. ஜீவத்தை இல்லாத ஜீவகாரண்யம் அல்லது ஜீவத்தை இல்லாதவனுக்கு ஞானம் இல்லை. ஜீவத்தை உள்ளவனுக்கு ஜாதி வெறி இருக்க முடியுமோ? ஜீவத்தை உள்ளவனுக்கு பொருள் வெறி இருக்க முடியுமோ? ஜீவதேவனுக்கு வேற்றம் இருக்க முடியுமோ? இருக்கவே முடியாது. அப்போ ஜீவகாரண்யம் அல்லது ஜீவதைவு பெறுவதற்கு ஒன்று பூஜை செய்ய வேண்டும். சரியா பூஜை செய்ய முடியவில்லை, ஒன்றும்ல அன்னதானம் செய்யணும். அன்னதானம் எப்படி பொருளாக நமக்கே பொல்லாத வறுமை இருக்க முன்செய்தால் பாவத்தாலே எப்படி நமக்கு அன்னதானம் செய்யணும்? திருவடியை பூஜை செய்தால் செல்வம் தானே வரும்னா, திருவ ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய செல்வம் பெருகும். மேலும் மேலும் பூஜை செய்ய ஜீவகாரண்யம் உண்டாகும். ஜீவகாரண்யமும் புண்ணியமும் இருந்தால் தான் முன்னேற முடியும். ஆக திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலை அமைக்கும், திருவடி ஞானமே தின் சித்தி உறுதிமிக்க ஞானம், உறுதிமிக்க சித்தி, ஞான சித்தினா சித்தி எதுன்னு கேட்டான். இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, உணவு நல்லபடி சுவைய உணவு சாப்பிட்றதுக்கு அமையவில்ல, அதுவே சித்தி. சாப்பிட்ட உணவு நல்ல ஜீரணமாகவும் சித்தி. இந்த சித்தி இது உடல் வளர்ப்பு சித்தி. இந்த சித்திகள் எல்லாம் உடலை வளர்க்கும் சித்திகள். ஆனால் உயிரை காப்பாற்றக்கூடிய சித்தி எதுன்னா அதுதான் சிறைமலை மீட்கும். அப்போ திருவடியை பூஜை செய்து அது மாதிரி சிறைமலை நீங்கி உறுதிமிக்க ஞானத்தை பெறலாம். நம் அகத்திய சன்மார்க்க சங்கம் தெளிந்த அறிவுள்ள, தெளிந்த பாதை காட்டக்கூடியது. வேற எங்கேயும் இப்படியெல்லாம் எப்படியா இவ்வளவுலாம் ஒரு இறங்கி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அவர்களுக்கு புரியாது, அதை பற்றி நம்ம சிந்திக்க நேரம். ஆகவே நாங்கள் தினம் பூஜை செய்கிறோம். இப்போ திருமலை திருமலை தேவரையும் அகத்திய சரியும் நந்திய சரியும் திரும்ப போகமகாரி செய்யும் கரூர் முனியரையும் மாணிக்கவாசனையும் தாய்மான சாமிகளையும் அருணகிநாதனையும் திருநாக பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய பூஜை செய்தான் செல்வம் பெருகியது, ஏழை எளிய மக்கள் பசியறார்கள், மேலும் மேலும் நல்ல சிந்தனை வந்தது. நல்ல சிந்தனை வருவதற்கும் திருவடி துணை வேண்டும், செல்வம் பெருகவும் திருவடி துணை வேண்டும், மனிதாயுமானமாக நடந்து கொள்வதற்கும் திருவடி துணை வேண்டும். அது ஜீவகாரண்யம். அதான் சார் ராமலிங்க சாமிகள் ஒரு பல உயிர்களை துன்பப்பட்டாலே என்னால் பார்த்து கொள்ள முடியலண்ணா, எவ்வளவு இப்படியே அந்த மனம் வந்திருந்தேன். முதுபெரும் ஞானியை மாணிக்கவாசனை பூஜை செய்தேன், அவரை பூஜை ஆசான் ஞான பண்டிதனை பூஜை செய்தேன், அது போன்ற ஒரு நல்ல பண்பு வந்துட்டேன். இதெல்லாம் அப்புறம் மாணிக்கவாச சொல்லுவார். அப்போ கனினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தனர், அவ்வளவு கருணை. என்ன காரணம்? கருணை பெறுவதற்கு ஒரே ஒரு உபாயம், அந்த தலைவனுடைய ஆசி இருந்தால் தான் கருணை பிறக்க முடியும். ஆகவே நாம் எல்லாம் ஜென்மத்தை கடை தேடும் என்றால் பெரியோர்களை பூஜை செய்ய வேண்டும். நாமத்தை ராமலிங்க சாமியிலே திருமலை தேவா காலங்கினா இப்போ சொல்கிறோம், சொல்லி முடிந்த அளவுக்கு ஒரு மாதம் ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்போ பூஜை செய்ய ஒருவர் புரிந்து கொள்கின்ற பண்பு வரும். கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல், மனைவியை கணவன் புரிந்து கொள்ளாததே பெரிய பாவச்செயல்னா. ஒருத்தருக்கு புரிந்து கொண்டாலே குடும்பத்தை பிரச்சனை இருக்காது. நாத்தனாரை பற்றி நாம புரிந்து கொள்ளுதல், நம்மை பற்றி நாத்தனார் புரிந்து கொள்ளுதல், மாமியார் பற்றி மருமகள் புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்கின்ற குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. நாலே பேர் தான் இருப்பார்கள் குடும்பத்தில், நாலஞ்சு பேர் தான் இருப்பார்கள். அந்த வீட்டில் பிரச்சனை இருந்தால் தாங்க முடியாத பிரச்சனை. என்ன ஐயா, நல்ல வீடு இருக்குது, செல்வம் இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அங்கே அமைதி இருக்காது. அமைதி எல்லாத்துக்கு என்ன காரணம்? புரிந்து கொள்ள முடியாமை. ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அறியாமை, மூர்க்கத்தனம், அஞ்சான காசம்னா. திருவள் துணை இல்லை. திருவள் துணை இல்லாதனாலே செல்வம் இருந்தும் அங்கே பிரச்சனைகள் மிகுந்து கிடக்கும். ஆகவே எப்படி எத்தனை முறையை நான் சொன்னாலும் அவரவர்கள் இது போன்ற பாராயண நூல்களை தினமும் படித்தும் தொட்டு வணங்கியும் வந்தால் எல்லா நலமும் பெற்று ஜீவகாரண்யம் உள்ள அல்லது சரப்பறி உள்ள ஜீவகாரண்யம் உள்ளவர்களாக மாறலாம், ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே இங்கே சமைக்கப்பட்ட உணவெல்லாம் ஆசா ஞான பண்டிதனும்
திருமலை தேவனும் அகத்தீசனும் பார்க்கப்பட்ட உணவு. ஆகவே அந்த 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 அது உணவு இல்லை, பிரசாதம். அது நீங்களாம் சாப்பிட்டு நீடி ஆயுள் பெற்று எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் கேட்டுக் கொடுக்கிறேன். ஏதோ போதிய கல்வியறிவில்லாத காரணத்தினால் சில என்னுடைய கருத்துக்களில் சில குறை இருக்கத்தான் செய்யும். கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.